அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு பதிவு. இது பதிவு நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா நீங்கள் இதை செய்ய வேண்டாம். ஆனால் இதை செய்வதற்கு நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த எருக்கன் காயில் இருக்கக்கூடிய அதீத சக்தி, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பொதுவாகவே வெள்ளரக்கன் செடி, வெள்ளரக்கன் தண்டு, வெள்ளரக்கன் பூ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தெய்வீக சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளரக்கன் செடியில் இருக்கக்கூடிய கட்டையை வீட்டில் எடுத்து வந்து வச்சோம் அப்படின்னா பில்லி, சூனியம், கந்திஷ்டிகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த வெள்ளரக்கன் காய் மற்றும் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்கன் செடியில் இருக்கக்கூடிய காய், இந்த காயில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி என்னன்னு தெரியுமா? இந்த காய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டியை விரட்டுமா? நம்முடைய எதிரிகளால் நம்மளுக்கும் நம்ம வீட்டிற்கும் இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல், காத்துக்கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, உணர்றீங்க அப்படின்னா அவை தடுக்கும். மேலும் அது வைத்தவர்களுக்கே அதை திருப்பி அனுப்பக்கூடிய வல்லமை இந்த எருக்கும் காய்க்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தொழிலுடைய வளர்ச்சி திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் குறைஞ்சிடும். கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க, ஆனால் சின்ன சின்ன வாக்குவாதத்தால் அதிகமான சண்டைகள் ஏற்படும். குழந்தைங்க நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் திடீர்னு படிப்பில் மந்தமாயிடுவாங்க. வீட்டில் நிம்மதி சந்தோஷம் நிறைவாக இருந்திருக்கும், ஆனால் திடீர்னு வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பய உணர்வு, சண்டை, கலவரம் அதிகமாக ஏற்படும். வாயை திறந்தாலே அது பிரச்சனை தான் போய் முடியும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மேலே, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கந்திஷ்டி மற்றவர்களுடைய பொறாமையான எதிர்மறையான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தடுக்கவும் இதை நீக்கவும் இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் எளிமையான ஒரு வழிமுறை தான் இந்த எருக்கங்காய். இதை நாம் எந்த மாதிரி முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா இது போல் அனைத்து பிரச்சனைகளும் நீக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காயை நீங்கள் புதன்கிழமை தான் அந்த செடியிலேருந்து எடுக்கணும். எடுக்கும்போது அந்த காய்கிட்டே நான் எங்கள் வீட்டில் இருக்கிற கந்திச்சு நீக்குவதற்காகத்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க. இதை நன்றாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் செய்யும்போது அது பூஜரையில் அமர்ந்து தான் செய்ய வேண்டும். பூஜரையில் அமர்ந்துட்டு இந்த காய் முழுக்க என்ன பண்ணுங்க, மஞ்சள் தடவுங்க. மஞ்சள் தடவிட்டு சந்தனம் வைத்து அதன் மீது குங்குமம் வைத்து பூஜரையில் வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் வேண்டாம், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீங்கள் வேண்டாம், கணவன் மனைவிக்கிட்டே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் வேண்டாம், என் குழந்தைக்கு படிப்பில் நல்ல கவனம் செலுத்த வேண்டும், என் கணவருக்கோ எனக்கோ தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், நல்ல வருமானம் வர வேண்டும், ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், இது போல் பலவிதமான வேண்டுதல்களை வேண்டிக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அறையில் மூலையில் நீங்கள் வைக்கணும். ஏன் மூலையில் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது சண்டையில் ஏதாவது வார்த்தை சொல்லியிருப்போம், ஏதாவது தவறான ஒரு சொல்ல சொல்லியிருப்போம், அதெல்லாம் எங்கே இருக்கும், நம்ம வீட்டுடைய மூலையில் தான் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வீட்டில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மூலையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் மூலையில் கொண்டு போய் இந்த எருக்கங்காயை வைப்பதன் மூலம் அந்த மூலையில் சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் இந்த காய் அப்சர்வ் பண்ணும், இழுத்துக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு நாள் எந்த நாள் வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் மூணு நாள் வந்து நிச்சயமாக ஒரே இடத்துல மூலையில் இருக்கணும், யாரும் தொடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா மூணு நாள் அதை யாரும் தொடக்கூடாது, அது போல் இருக்கணும். அந்த மூணு நாள் பிறகு அதை நீங்கள் குறிப்பாக எடுத்துகிட்டு போய் நீர்நிலையில் இருக்கக்கூடிய இடங்களில் விட்டுடணும். அது ஒரு காய், அதுலேருந்து விதை மூலம் இன்னும் செடிகள் பரவும், அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேடி போய் நீர்நிலையில் தான் விடணும். ஆறு, ஏரி, குளம், கிணறு, இது போல் நீர்நிலைகளை விட வேண்டும். மேலும் எக்காணத்தை கொண்டும் சாக்கடையிலையோ வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் மெஷின்லேயோ விடக்கூடாது, நீர்நிலைகளை விட்டுடணும். இன்கேஸ் நீர்நிலைகளே கிடைக்கல அப்படின்னா மண்ணில் போட்டு பச்சிடுங்க. ஆனால் அது புதைக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு சொந்தமான வீடோ அல்லது நிலமோ இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் பொச்சிடுங்க, அது மற்றவங்க இடத்துல புதைக்காதீங்க, பொதுவான ஒரு இடத்துல பொதைச்சிடுங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் கூட அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கும், கந்திஷ்டிகள் தடுக்கப்படும், பில்லி சூனைகள் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வச்சவங்களுக்கு திருப்பி அடிக்கும் அப்படின்னுவாங்க. இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இது செய்வதற்கு நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம். ஆனால் இது செஞ்சீங்க அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு சந்தோஷம், நிம்மதி, உத்தியோகத்தின் நல்ல உயர்வு, குழந்தைங்க படிப்பில் நல்ல ஒரு கவனம் செலுத்துங்கன்னா அதனால் வரக்கூடிய பணம், பொருளாதார முன்னேற்றம் எவ்வளோ இருக்கும் அதுவும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.